அனைவருக்கும் வணக்கம். ஜிகே ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் இப்போ நம்ம பார்க்க போகிற தோட்டம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான லொக்கேஷன், அதுவும் நல்ல ஆற்று பேஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 36 ஏக்கர் தோட்டம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தோட்டத்துக்கு தொட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கு ஃபுல்லாகவே வயல் போட்டிருக்காங்க. இந்த வயலை தொட்ட மாதிரியே தான் நம்ம தோட்டமும் அமைஞ்சிருக்கு. இந்த உடையில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 11 மாதம் ரெகுலராக உங்களுக்கு தண்ணி போயிட்டே இருக்கும். நம்ம தோட்டத்துக்கு வழித்தடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து ஒரு 200 அடி மண் ரோடு, அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா 16 அடி தடம் ஸ்ட்ரெயிட் ரோடு நேராக உள்ள வந்து நம்ம தோட்டத்தில் ஜாயின் ஆயிரும். இந்த தோட்டம் மெயினாக எங்கே இருக்குது, இதோட லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பழனிக்கு பக்கத்தில், நம்ம வந்து உடன்பேட்டையிலும் போகும்போது பழனிக்கு முன்னாடியே இந்த தோட்டம் வந்துடும். தோட்டமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சமமாக ஈவனாக அமைஞ்சிருக்கு. இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிருந்து 2.5 வயசு தென்னம்பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. ஒரு 2 ஏக்கர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு தென்னமரங்கள் இருக்குது, அதில் ஃபுல்லாகவே காப்பில் இருக்குது. அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர் பேஸ்லேயே ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்கு. மெயினாக இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா ரிவர் பேஸில் அமைஞ்சிருக்கு. இன்னொன்று லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹில் வியூ பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிருந்து 3 கிலோமீட்டர் தோட்டத்துலேருந்து 3 கிலோமீட்டர் மலைகள் நிறைய இருக்குது, நல்ல ஹில் வியூவோடும் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. இந்த தோட்டத்துக்கு தண்ணீர் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி கிணறு வந்துடுது, இபி ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுது, அது மட்டும் இல்லாமல் 11 மாதம் வாக்கே தண்ணியும் வந்துடுது. நம்ம ரிவர் பேஸ்லேயும் தோட்டம் அமைஞ்சிருக்கு. இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா ஊரடி கேடாக அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து ஊர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 அடியில் ஊரும் பக்கத்துலேயே வந்துடுது. நல்ல தோட்டம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் விஷயம் உங்களுக்கு லொக்கேஷனுக்காக இந்த தோட்டம் கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் நிறைய எடுத்துகிட்ருக்காங்க. நாங்கள் வரும்போதும் ஷூட்டிங் எடுத்துருந்தாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டும் கூடவே பாருங்கள், ஊர் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த வில்லேஜ், இது வில்லேஜ் தோட்டம் மாதிரியே தோட்டம் அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது ஹில் வியூ ரொம்பவே சூப்பராக கிடச்சிருக்கு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி, உங்களுக்கு ரிவர் பேஸ் அமைஞ்சிருக்கு, 11 மாதம் வாக்கே தண்ணி வருது. உங்களுக்கு எது தண்ணிக்கு நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த தோட்டத்தோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து 45 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க. அதுவும் ஃபைனல் ரேட் கிடையாது, நம்ம சிட்டிங்கில் உட்காந்து பேசுவோம், இன்னும் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம். மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுறதா இருந்தாலோ நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.